பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வந்து சொன்னதுக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண கலைமாமணி சார், கான் சார் அண்ட் சந்தோஷ், டோட்டல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும், எல்லாருக்கும் என்னோட நன்றி. சார் வந்து லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஃபஸ்ட், அவர் வேறு வேறு பிஸ்னஸில் இருக்கிறதுனால சினிமா லைட்டாக புரியல அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தேன் போதும் எனக்கு சினிமா புரியலன்னாரு. சார் நல்லாயிருக்கும் சார் சினிமா, அடுத்தடுத்து நிறைய படம் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன், ப்ளீஸ் நிறைய எடுங்க. அண்ட் தேங்க்யூ நந்திதா ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். யோகி பாபு இல்லை இல்லைன்னா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பார். அண்ட் அங்கே டிஓபி ட்வின்ஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், டெய்லி வந்துட்டு ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் வந்து சொல்ல, நேற்று அது சொன்னீங்களே அது நான் இல்லைங்க எங்கள் அண்ணன் அப்படின்னு. ஸோ மைக்கேல் மதன் காமராஜன் படம் பார்த்த மாதிரி ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும், சித்து அண்ட் சிவா. அண்ட் விஷால் ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் நைஸ் ஆல்பம். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் எல்லோரும் எங்கள் தேங்க்யூ சார், எனக்கு தெரியாது நீங்கள் தான் அந்த பாட்டு இல்லைனீங்க, தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த ஜான் 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, டெஃபினட்டாக ஒரு யூனிக்காக இருக்கும். அண்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது, ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, நல்ல எமோஷ்னலான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பாண்டியராஜ் சார் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ முதல் தெரியாக ஒரு ஒரு புது ஸ்டோரி லைன் ஒன்று டச் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். 2020 என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தானா, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. ஸோ எந்த இயர் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு நடக்கிற எல்லா விஷயமும் வந்து சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் திஸ் மூவி ஆல்சோ கோயிங் டு கிவ் மீ அ பிக் சக்ஸஸ் டு மீ அண்ட் மை என்டையர் டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு பேஷனட்டான டீம், ஒரு பேஷன் இருக்கிற டைரக்டருக்கு வந்து அவர் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபில்மை கொண்டு வந்து படம் பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாரும் பற்றியும் பேசணும், ஆக்சுவலி எங்களோட டிஓபி பற்றியும் பேசியே ஆகணும். ரொம்ப காம், இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, இவ்வளோ பேசுறீங்களா நீங்கள் செட்டில் பேசவே இல்லையே இவ்வளோ. ஸோ அவங்க அவ்வளோ பேசினதில்லை, நான் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நானே இப்போ பார்க்கும் போது ஐ லுக் ஸோ டிஃப்ரெண்ட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. அண்ட் நம்ம டைரக்டர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன், அடுத்த ப்ரெஸ் மீட்ல பேசலாம். பட் ஒன் ஜென்யூன் பர்சன், ஒரு நல்ல படம் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு மைண்டில் வச்சுட்டு ஒரு லைட் ஹார்ட்டட் ஹிலரியஸ் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. செட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சிரித்து சிரித்து வந்து ஒன் மோர் டேக் போயிருக்கு எனக்கு, அவ்வளோ நல்ல டைரக்டர். ஸோ நான் ஒரு நல்ல டைரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம டைரக்டர் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் எங்கள் ஹீரோ வைபவ் பார்க்க தான் அமைதியாக இருப்பார், நடிக்க வந்தால் செம்மையாக நடிப்பார். ஒரு காமெடி சீன் வந்து நடிக்கிறது, டைரக்டர் மைண்டில் இருக்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நிறைய காமெடி மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன், பட் ஒர்க்கிங் வித் வைபவ் வாஸ் ஸோ குட். இஸ் வெரி காம் அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். செம்ம ஜாலியாக இந்த படம், ஜாலி படம் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ கம்ஃபர்டபுள் ஆக்டர், கோ ஆக்டர். And the entire team ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சாங்ஸ் ஆர் ஆல்சோ ரொம்ப பேசப்பட்டிருக்கு, மெலோடி சாங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அண்ட் படம் வந்து 24th ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அஸ் ஐ செட், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும். அண்ட் ஐ ஷுட் சே திஸ், யோகி பாபு அவர் கூட ஒர்க் பண்ணது, எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது அண்ட் இட் வாஸ் ஸோ ஹிலேரியஸ் அண்ட் ஸோ ஃபன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் ஹெம் ஃபார் அனதர் ஃபிலிம் ஆல்சோ, அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு யோகி பாபு ஆல்சோ, அவ்வளோ ஜாலியாக இருந்ததுக்கு செட்டில். அண்ட் என்டையர் டீம், நாங்கள் எல்லோரும் வந்து ஐ வி ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் யூ, ஒரு நல்ல படம் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஜஸ்ட் என்கரேஜஸ் அண்ட் நாங்கள் கூட இந்த மாதிரி நிறைய படம் நல்ல படங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த படத்தை நாங்கள் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு காட்சி எடுக்கிறப்போ ஒவ்வொரு படங்கள் சரியாக வரணும் சரியாக வரணும்னு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ என்னை நம்பி ஒரு பெருந்தொகையை முழுக்க முழுக்க இந்த கதையையும் எங்கள் டீம் நம்பி பெருந்தொகையை போட்ட திரு எங்கள் தெய்வ ஒரு தெய்வமாக திரு கலைமாமணி அவர் படம் பார்த்துட்டு
அந்த நிறைவு முகத்தில் இருந்தது. அப்போது எனது வெற்றி நான் தெரிந்து பார்த்தேன். மேலும் முழு வெற்றி அடைய உலக ஒரு மக்களிடம் நல்ல விஷயத்தை சரியாக கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்துட்டு ஊடகம் பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த பெரும் பங்கில் என்னுடைய வெற்றியும் எங்களது குழுவின் வெற்றியையும் உங்களிடம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கண்டிப்பாக இந்த நம்பிக்கை சரியாக செய்திருக்கலாம் என்று நீங்களும் ஒப்புக்கொள்ளும் விதமாக எங்கள் திரைப்படம் வந்திருக்கிறது. டானா மூவி ஃப்ரம் நோபல் மூவிஸ். டானானா என்னென்னா ஒரு 1970s 1960s காலத்தில் டானாக்காரன்னு சொல்லுவாங்க போலீஸ்லாம், அந்த பேர்லேருந்து வந்து உருவானதுதான் இந்த தானா. டானாவோட முக்கியமான இந்த படத்தில் ஒரு முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட மெயின் வந்து ஹீரோக்கு வந்து வாய்ஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ ஒரு அவர் எமோஷனல் ஆனார் ஹாப்பி ஆனார்னா அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து லேடி வாய்ஸாக மாறிடும். ஸோ அது ஒரு மேஜர். எல்லாரும் ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லாரும் நீங்கள் ஆர்ஆர் வந்து நைட்டில் பார்த்துருப்பீங்க, பட் இந்த நம்ம படத்தில் வந்து டேல ஆர்ஆர் பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா ஷேரிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு யுவராஜ் அங்கிள். ஸோ இதை அழகாக வடிவமைச்சு கொடுத்த ஜிஆர்என் சிவா பிரதர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வைபவ் சார் கூட நான் ஒர்க் பண்ண எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ஒர்க் பண்ண டேரக்டர் அந்த ஸ்டண்ட் ஆக்டர் அந்த ஃபோன் பண்ணி இதுமாதிரி வைபவ் சார் எப்படி ஃபைட் பண்ணுவாருங்கிட்டேன். ஆ வைபவ் நல்லா ஃபைட் பண்ணுவார் மாஸ்டர், நல்லா பண்ணுவார் அப்படின்னாங்க. சரி ரெண்டு பேர் பண்ண வைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேரும் புதுசு, அவர் அருண் அரவிந்த் சொல்லி ரெண்டு பேரும் புதுசு அவங்க. சரி இவங்க ரெண்டு பேரும் வச்சு அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், அவங்க ரிகர்சல் கொடுத்த பேர் தான் ஃபைட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கே நகர் வர வச்சு அங்கே ஃபுல்லாக ஒரு 1 month அப்படியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தோம், நல்லா தேறிட்டாங்க. ஓகே சார் ஃபைட் சார் அப்படின்னாரு. ஓகே சார் ஃபைட் பண்ணலாம்னா போனால் லேடி நிற்கிறாங்க, அவங்க லேடிஸ் வச்சு ஃபைட் எடுக்கணுன்றாரு. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன சார் இவங்கள வச்சு ஃபைட் எடுத்து கம்போஸ் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம், ஆமாம் சார் இவங்கள வச்சு ஃபைட் பண்ணோம். சரி ஓகே சார். நான் அதுக்கப்புறம் லைவான ஒரு ஃபைட்டு அந்த இடத்துல ஒரு அந்த ஏதோ அந்த நிலவம்பு கொடுக்குறதுல ஒரு சின்ன ஃபைட்டு அந்த ஸ்ட்ரகிள் எடுத்து முடித்தோம். ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு, அவங்க பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டானா படம் மிக 24th படம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் சார். சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணுற டைமில் வந்து நானும் கூகார்த்திக்கும் வந்து, ஆக்சுவலி எனக்கு கூகார்த்திக் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே தெரியும், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் தனிக்கொடி சார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு கோஸ்ட் சாங் மாதிரி வரும் அது எழுதியிருக்காரு. மிச்ச 5 songs வந்து கூகார்த்திக் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா 5 பாட்டுமே வந்து 5 different கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங் தான் அது. அண்ட் இந்த படத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியில் ஸ்கிரிப்டில் மேக்கிங்கில் இதை முடிச்சு கொடுத்த டீம், கேமராமேன் ஜிஆர்என் சிவா அண்ட் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் யுவராஜ் சுப்பிரமணி மற்றும் படக்குழுவினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது ப்ரிவியூ பார்க்க போனோம் ஒரு 2 months முன்னால். த ஃபில்ம் இஸ் ஹைலி என்டர்டைனிங் அண்ட் கீப் எங்கேஜிங் த ஆடியன்ஸ். அந்த மாதிரி இருக்கு மூவி. It will become a super hit movie. டானா ஃபில்மோட விஷுவல்ஸ் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதுல அந்த லாங்குவேஜில் சொல்கிறேன். நிறைய மியூசிக் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்தாலுமே மெலோடி அப்படிங்கிறது தனியாக நிற்கும். அந்த மாதிரி இப்போ ஃபில்ம் ஃபார்மெட் அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறைய பேர் டெக்னிக்கல் பீப்புள் வந்து சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் ஃபில்ம் ஃபார்மெட் மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபீல் அதோட டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணாலும் வி ஹவ் ட்ரை டு பிரிங் இன். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். விச் மீன்ஸ் லைக் டெக்னிக்கலாக சின்னதாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற 5K 6K கேமராஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலாக ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கலராக அந்த மாதிரி தான் அவுட்புட்ஸ் நிறைய படம் வந்துட்டு இருக்கு. பட் ஃபார் திஸ் ஃபிலிம் பர்பஸ்ஃபுல்லாக ஷார்ப்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர்ஸையும் கொஞ்சம் டல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மோல்டாக ஃபிலிம் ஃபார்மெட்டில் பண்ணாங்களா டிஜிட்டலில் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். வைபவ் சாருக்கு வந்து போன பொங்கலில் இதுதான் முதல் படம், நான் அவருக்கு எழுதுகிற முதல் படம். போன பொங்கலில் வெளியான பேட்டை படத்தில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண சாங் நான் எழுதினது. ஸோ அது முதல் படலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய முதல் ஒரு இந்த பொங்கலுக்கு அவரோட முழு படமே பண்ணுறேன். அது ரொம்ப அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆக்ட்ரஸ் நந்திதா மேடம், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை வந்து 100% பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை.
ஜென்ரலாக இருக்கிற கதையை விட இது கொஞ்சம் மாறுபட்ட கதை. எல்லாரும் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி வாய்ஸ் வருது அப்படின்றது, சேம் டைம் போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். சோ அருமையான ஒரு கதையை வந்து இந்த முழு டீமு ரொம்ப அருமையாக உழைச்சி நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை எல்லாருமே வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறோம்.